ஸ்ரீ மகாபரிவா திருவடிகள் சரணம். பொங்கல் நாளன்று வழுக்கை தேங்காய் நைவேத்தியம் செய்வார் காஞ்சி மகாபரிவார். அதற்கென்ன காரணம் என பக்தர்கள் கேட்டபோது, பல் இல்லாத கிரகம் எது என தெரியுமா என்று திருப்பி கேட்டார். பக்தர்களுக்கு எதுவும் தெரியவில்லை, அதுதான் சூரியன் என்றார் பெரியவர். பல் இல்லாதவர்களால் கடினமான தேங்காயை சாப்பிட முடியுமா? அதனால் தான் வழுக்கை தேங்காயை நைவேத்தியம் செய்ய வேண்டும் என்றார். இன்னொரு நைவேத்தியமும் சூரியனுக்கு முக்கியம், அதுதான் உளுந்து வடை. தீபாவளிக்குத்தானே நாம் வடை செய்வோம், பொங்கலுக்கும் அது உண்டு. காரணம், பல்லில்லாத சூரியனுக்கு மெதுவடை சாப்பிட இதமாக இருக்குமே, அதற்காகத்தான். இது தவிர வாழைப்பழமும் முக்கியம். பெரியவர் சங்கர மடத்தில் இருந்த காலத்தில் பொங்கலுக்கு 2 நாட்கள் முன்னதாகவே மடம் சுத்தம் செய்யப்படும். அவர் பூஜித்த சந்திர மௌலீஸ்வரர் பூஜா மண்டபத்தில் சுண்ணாம்பு, வெண்பட்டையும் காவியும் அடிக்கப்படும். வாழை, மாவிலை தோரணங்கள் கட்டப்படும். காட்டு பூக்களால் மடத்தை அலங்காரம் செய்வார்கள். பொங்கல் அன்று அதிகாலையே பெரியவர் சூரிய நமஸ்காரம் செய்து சூரிய நாராயண பூஜை செய்வார். புதுப்பானையில் சர்க்கரை பொங்கல் இடப்படும். அதை கற்கண்டு கனிவகை, உளுந்து வடை, வழுக்கை தேங்காயுடன் சூரியனுக்கு நைவேத்தியம் செய்வார். பிறகு அது பக்தர்களுக்கு விநியோகிக்க உத்தரவிடுவார். சூரியனுக்கு நீங்கள் இதுவரை வழுக்கை தேங்காய் நைவேத்தியம் செய்யாமல் இருந்தால் இனி வரும் காலங்களில் நிச்சயமாக செய்யுங்கள். இது பெரியவாரின் அருள்வாக்கு. நீர் சம்பந்தப்பட்ட நோய்கள் தீரும். பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வர். நினைத்தது நடக்கும் என்று அவர் அருள் செய்துள்ளார். மேலும் பொங்கலன்று உணவில் பரங்கிக்காய், பூசணிக்காய், வாழைக்காய், கருணைக்கிழங்கு ஆகியவை அவசியம் சேர்க்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். பொங்கலன்று தன்னை தரிசிக்க வரும் ஆண்களிடம் குழந்தைகளை திட்டாதீங்கோ என்று சொல்லி ஆசி வழங்குவார். பெண்களிடம் நாளை கணுப்பொங்கல், மாட்டுப்பொங்கல் கொண்டாடுங்கள் என்பார். அத்துடன் மகாபாரத எடுத்துக்காட்டு ஒன்றும் அவர்களிடம் சொல்வார். பாஞ்சாலியை துயில் உரித்த போது அவளது சகோதரன் கண்ணனை எண்ணி, கண்ணா கண்ணா என கதறினான். அவன் ஓடி வந்து காப்பாற்றினான். நீங்களும் இந்நாளில் உங்கள் உடன் பிறந்தவர்கள் நலமாக வாழ பிரார்த்தியுங்கள். உங்கள் உடன் பிறந்த சகோதரர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு மாமா முறை வேண்டும். மா மா என்று சொல்லுக்கே பெரிய பெரிய என்று தானே பொருள் என்பார். இப்படியாக பொங்கல் திருநாளை பொருள் பொதிந்ததாக கொண்டாட அறிவுறுத்தியவர் மகாபெரியவர். பொலிவுடனே பொங்கட்டும் இவ்வாண்டு பொங்கல், நிரந்தரமாக தங்கட்டும் நிம்மதி சந்தோஷம் நம் அனைவரின் வீட்டிலும். பொங்கலோ பொங்கல், இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜெய ஜெயசங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமக்கோடி சங்கர, ஓம் ஸ்ரீ மகாபெரியவா திருவடிகள் சரணம். நன்றி, வணக்கம்.